ஆனாலும் இவை அனைத்துக்கும் மத்தியில் பிரதீப், எங்களுக்கு தெரியும் இந்த போட்டித் தொடரினுடைய ஏழம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டித் தொடரில் ஐந்து அணிகள் விளையாட இருக்கின்றது. ஒரு அணியை மாத்திரம் பாகிஸ்தானைச் சேர்ந்த குவாட்டா கிளடியேட்டர்ஸ் அணியின் நிர்வாகம் வாங்கியிருக்கிறது, காலி கிளடியேட்டர்ஸ் என்று சொல்லி. ஆனால் மற்ற நான்கு அணிகளையும் எந்த அணி எந்த உரிமையாளர்களும் பெறவில்லை. யார் என்பது பற்றிய தகவல்கள் கூட எங்களுக்கு கிடைக்க பெறவில்லை. அந்த ஒரு நிலையில் குறிப்பாக உரிமையாளர் யார், முகாமையாளர் யார், போட்டியினுடைய பயிற்சியாளர் யார் என்பது எந்த ஒரு விடயமும் தெரியாமல் எவ்வாறு அக்டோபர் முதலாம் தேதி இந்த ஏலத்தை நடத்த முடியும் என்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. ஒருவேளை இந்த போட்டித் தொடர் மீண்டும் பிற்போடப்படலாம் என்ற கேள்விகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உங்களை பொறுத்த மட்டில் இந்த போட்டித் தொடர் மீண்டும் பிற்போடப்படுமா, இவ்வாறான ஒரு சூழ்நிலை? நீங்கள் சொன்னது போல் உரிமையாளர்களையும் மற்றும் ஏலத்தையும் முடிக்காமல் இப்படி குறைந்த அக்டோபர் மாதத்துக்கு தவணை கொடுத்திருப்பது மிகவும் சேலஞ்சிங்கான ஒரு விடயம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கு. ஆனால் அவர்கள் இதற்கு முதலே டிஸ்கஷன்ஸில் அல்லது நெகோசியேஷன் பார்ட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு அக்டோபர் ஒன்றை கொடுத்து இன்னும் உரிமையாளர்களையும் ஏலத்தையும் வெளியிடாமல் இருக்கின்றார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி இருந்தால் அக்டோபர் முதலாம் தேதி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேதிக்கு நடத்தலாம். அப்படி இல்லாவிட்டால் இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இனிமேல் உரிமையாளர்களையும் தேடி ஏலத்தையும் முடிப்பது இந்த குறுகிய காலத்துக்குள் பெரிய சேலஞ்சாக அமையும் இலங்கை கிரிக்கெட்டின் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கு. விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.